இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டி டின்னர் ரெசிபி. இதை செய்கிறதுக்கு 2.5 கப் ரவை, 4 பேருக்கு 2.5 கப் ரவை வந்து கணக்கு. இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஆயில் ஆட் பண்ண வேணாம், கீ ஆட் பண்ண வேணாம், எதுவுமே வேணாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டுனா மட்டும் போதும். ஒன்ஸ் இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே பேனை திரும்ப அடுப்பில் வச்சு ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பட்டை அப்புறமா பிரிஞ்சி இலை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கூடவே கடுகு, கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு 3-4 பச்சை மிளகாக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டை தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதனால நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்து வதக்கணும். இப்போ இது வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூடயே வந்து 2 தக்காளியை வந்து நறுக்கி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் நான் வந்து எந்த ஒரு மசாலா எதுவுமே சேர்க்கல, ஆனால் வந்து கடைசியில் பாருங்கள் டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா அட் லாஸ்ட்டில் நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அதனால தான் இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கணும். சால்ட் வந்து நான் ஆல்ரெடி இதே ஸ்பூனால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து தண்ணி ஊற்றணும். 2.5 கப் ரவை வந்து 4 பேருக்கு கணக்கு. இப்போ வந்து அதுக்கு 4 பேருக்குன்னா 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி, அந்த கணக்கில் இப்போ 2 டம்ளர் போட்டுக்கோ இல்லையா, அதனால 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ரவையை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்துருக்கக்கூடாது. ரவையை வந்து வறுத்துட்டு தான் சேர்க்கணும் கம்பல்சரியாக. ஏன்னா வறுத்துட்டு சேர்த்தா தான் அதோடய டேஸ்ட் வந்து தெரியும் தனியாக. நம்ம வறுக்காமல் சேர்க்கறதுக்கும் வறுத்து சேர்க்கறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விடுங்க. சிம்மிலையே வச்சு கிண்டுங்க, ஏன்னா கட்டி பிடிச்சி போயிடும். அதனால தான் இங்கே பாருங்கள் இப்போ நல்லா கிண்டியாச்சு. இப்போ கொலவாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இதை வந்து கொஞ்ச நாளை மூடி போட்டு வேக விடணும். நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இது நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க, கொஞ்ச நாளை வேகட்டும். அதுக்கு முன்னாடியே இதை தான் நான் சொன்னேன், சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் தேங்காய் எண்ணெய். தேங்காயில் வந்து எப்போயுமே வந்து நம்ம சமைக்கிற சாப்பாடு இதை மாரி உப்புமா அந்த மாதிரி இதுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் கடைசியில் இதைமாரி ஒரு 1/2 குக்குடாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து தேங்காய் ஆட் பண்ணி பார்க்கலாம். அது உண்மையாகவே டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிட்டு அப்படியே மூடி போட்டு நான் மூடிடுறேன். கொஞ்சம் நாளை கழித்து எடுத்து பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்திருக்குது. இதை வந்து நல்லா தேங்காய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிண்டி விட்டுட்டு இன்னொரு வாட்டி கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சிடுறேன். அப்போ தான் நல்லா வேகும். அதுக்காக தான் இப்போ இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து அல்டிமேட் காம்போவாக இருக்கும். இதுக்கு நான் ஆல்ரெடி தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். அதுலேயே இப்போ வந்து கடுகையும் தாளித்து அது கூட கொட்டியாச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள் சம்மர் சூப்பராக எவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்குது நம்மளோட ரவா கிச்சடி. இப்போ இது கூடவே நம்ம வந்து அரைச்ச தேங்காய் சட்னியை மேலே அப்படியே மேலே ஊற்றி அது கூட சேர்த்து சாப்பிட வேண்டியதான். ரவா உப்புமாவே பிடிக்காதவங்க கூட இதை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டியாவது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வாய் எனக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.